ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, சேலத்தில் உள்ள டிமார்ட்டுக்கு தான் ஷாப்பிங் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கே, எது மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். இப்போ நான் போயிட்டுருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் இரும்பாலை வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் போடுற ரோடு, இதுதான் ஸ்டீல் பிளான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரோடு. அதில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல, அதனால் ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் டிமார்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ அவ்வளோ பெருசாக லைட் செட்டிங் போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் டிமார்ட்டோட உள்ளே போகிற வழி. இதில் வந்துட்டு தான் உள்ளே போகணும் போய் ஷாப்பிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து யூனிபிக் பிஸ்கெட் ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து வேஃபர் சாக்கோ, அதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது தனியாக வாங்கினா 130 ரூபானா, இப்போ ரெண்டு பேக்கெட் வாங்கினாலும் 130 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் போல, பட் அது எம்ஆர்எஃப்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பாட்டில், பெரிய பாட்டில், அது மாதிரி நிறையா வகையான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் எம்ஆர்பி வந்து சரி, மேகி ஓட்ஸ் நூடுல்ஸு, மேகி மசாலா நூடுல்ஸு, அது பெரிய பாக்கெட்டு, கீழக்கிறது சின்ன பாக்கெட்டு, எல்லாத்துக்குமே 7% எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபுட்ஸ், இந்த சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாஸு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாருக்குமே 10 ரூபா 20 ரூபா இது மாதிரி ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது இதில் கிஷான் அந்த பேக்கெட்டில் இருக்கிற மிக்ஸ் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா சாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 7% மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது எதனால் அந்த 7ங்கிறது அவங்க ராசியாக என்னன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது எம்ஆர்பியிலேருந்து இவ்வளோ தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி 200 ரூபானா நீங்கள் எங்கள் எடுத்தால் 109 ரூபா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரசகுல்லா ஐட்டம், குலோப் ஜாமுன் ஐட்டம். ஸோ இதுக்கும் எல்லாத்துக்குமே ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் மோல்டு, நம்ம எதாவது வீட்டில் அந்த ஹோம்மேட்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த சாக்லேட்டோட மோல்டு இது. ஸோ நிறையா டிசைன்ஸில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த அணில் சேமி ஐட்டம், ஸோ அதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம டொமேட்டோ சூப் அதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஸோ இதெல்லாம் இதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 100 கிராம் 200 கிராம் எல்லாமே நட்ஸ் வகையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் எல்லாத்துக்குமே ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. இங்கே ஆஃபர் இல்லாத பொருளே கிடையாது, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஆஃபர் தான். பட்டு எல்லாமே ப்ரெஸ் பீஸாக தான் இருக்குது, ஏன்னா நாங்களும் மந்த்லி ஒன்ஸ் இங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசனா பாக்கெட்டு, 50 ரூபா ஆஃபர் போட்டிருக்கு. எம்ஆர்பியிலேருந்து 50 ரூபா தள்ளுபடி. நெக்ஸ்ட்டு லெமன் க்ரீன் டீ சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்தது எல்லாமே இந்த குளுக்கோன் டீ, குளுக்கோஸ் பவுட்ரு, இதுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. எம்ஆர்பியிலேருந்து 25 ரூபா 15 ரூபா 20 ரூபா இது மாதிரி எல்லாத்துக்குமே தள்ளுபடி போட்டிருக்காங்க.
அதிலே போட்டிருக்காங்க எம்ஆர்பி எவ்வளோ, டிமார்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. அடுத்தது மேங்கோ ஜூஸ் பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. அதுக்கு அவின்ஸ் மில்க் ஷேக், இதுவும் பை ஒன் கெட் ஒன். இது மை ஃபேவரட் ஜூஸ். இதுதான் எப்போ போனாலும் எங்கே போனாலும் ஜூஸ் வாங்கி கூட இது மட்டும்தான் வாங்கிட்டுப்பேன், வேறு எதுவும் குடிக்கிறதுல. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சிங்களா. அதனால் எங்கே போனாலும் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு கடையில் போய் வாங்கினாவே இது மட்டும்தான் வாங்குவோம், வேறு எந்த கூல் ட்ரிங்க்ஸ்னு குடிக்கிறதில்ல. அடுத்ததெல்லாம் நமக்கு அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் ரொம்ப எல்லோரும் தடை செய்யப்பட்டு எதிர்த்து இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க, ஆனால் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே 17 ரூபா ஆஃபர், 26 ரூபா ஆஃபர். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டின்னில் வர்றது முதல் கொண்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸ்லைஸு, மாசா, எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே இருக்குது, எல்லா வகையான இதுவுமே இருக்குது. அடுத்து இந்த சைடு வந்தால் எல்லாம் இந்த பவுடர் ஐட்டம், பவுடர் ஐட்டம் அண்டு இந்த வேர்க்கடலை சிப்ஸ் ஐட்டம். ஸோ இது மாதிரிலாம் வச்சேன், எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான் கொடுத்துருக்காங்க. நட்ஸ் ஐட்டமும் அதில் போட்டிருக்காங்க, பருப்பு ஐட்டம் வச்சுருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்காங்க, ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க. முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இதிலே இருக்குது, முறுக்கு, தட்டு வடை, லே சிப்ஸு, இது மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். பிங்கோஸு, லே சிப்ஸு, அது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் அது மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த இதை எடுத்தாலும் பை ஒன் கெட் ஒன் தான், அண்ட் ஆஃபர் எல்லாமே எதுவுமே இருக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம், குலோப் ஜாமுனுக்கும் இதே மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே. எம்ஆர்பி வந்து 130 ரூபா, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 61 ரூபா தான். அடுத்து செங்கல்பட்டு பிரியாணி மசாலா, அடுத்து இந்த வீட்டில் நம்ம அப்பளம் அதெல்லாம் பொறுமையாக இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன், சிப்ஸு, வீல் சிப்ஸு, இது எல்லாமே நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய்ங்கிறது. இது எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்காங்க, அப்பளம் இது மாதிரி எல்லாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தான் போட்டிருக்காங்க.
இது டிமார்ட்டோட பேக் சைடு, இங்கே தான் கார் பார்க்கிங். இங்கே வந்து நம்ம கார் செட்டாக நிறுத்திக்கலாம். ஸோ நல்லா இடம் சேர்த்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கு, நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.